திருமணமாகி ரெண்டாம் நாள் வந்து சாதம் போடுங்கன்னு உடனே எங்கள் மாமனார், எங்கள் மாமனார் குடும்பம் தான் ரொம்ப தமிழ் உணர்வு அதிகம். இந்த வீட்டில் சோறு கிடையாது, சாதம் கிடையாது அப்படின்னாங்க. அது ரொம்ப பொல்லாத இடத்துல வாழ்க்கைப்பட்டுட்டோமோ, சாதம் இல்லைன்னு சொல்கிறாங்களே. சோறுன்னு கேளுமா, இம்மையே தரும் சோறும் கூரையும் என்று சுந்தரர் சொல்லியிருக்காரு. இது சொல்லி எத்தனை 1967 சொன்னது இன்னைவிலும் ஞாபகம் இருக்குது. நம்ம இப்போ அதையும் கடந்து என்ன பண்ணுறோம், ரைஸ், லெமன் ரைஸ், கோகோனட் ரைஸ், புலவு ரைஸ் சொல்கிறோமா இல்லையா, லெமன் எலுமிச்சம்பழ சாதம் அது கூட சொல்கிறதில்ல. ஏன்னா நமக்கு வந்து சாதம் சோறுலாம் ஏதாச்சும் இது வந்து படிக்காத பட்டிக்காடுங்க, நம்ம ரைஸ்ன்னு சொன்னால் தான் நல்லது. ராபி சேது பிள்ளைன்னு ரொம்ப பெரிய ஒரு அறிஞர் இருந்தார் தனித்தமிழுக்கு. இவங்கள்லாம் வந்து இன்றைக்கி ரொம்ப நன்றியோடு நம்ம நினைக்கணும். ஆசிரியர் தினம் யாரெல்லாம் தமிழுக்காகவும் தமிழ் மொழி செம்மொழி மாநாடு நடத்திட்டா போதுமா, மொழிக்காகவும் தமிழ் இசைக்காகவும் யாரெல்லாம் குரல் கொடுத்தார்களோ உழைத்தார்களோ நன்றியோடு நினைக்கிறது ஒரு ஆசிரியரின் கடமை இல்லையா. ராபி சேது பிள்ளை சொல்கிறார், யாராவது ரைஸ்னு கேட்டால் ஒரு பிடி அரிசியை தூக்கி அவன் தலையில் போடு, இலையில் போடு, அப்போ தான் அவனுக்கு புத்தி வரும், அதுக்கப்புறம் அவன் சோறுங்கிற சொல்ல கற்றுக்கொள்வான். அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. ஒரு சொல்லை வந்து நல்ல சொல்லை மக்களிடையே கொண்டு செல்வது அப்படி ஒன்றும் எளிமை இல்லை. இந்த தனித்தமிழ் கொண்டு வந்த பொழுது மறைமலை அடிகளாருக்கு அவ்வளோ எதிர்ப்பு இருந்துதான். எதிர்த்தவர்கள்லாம் இங்கிலீஷ்காரன் கிடையாது, ஜெர்மன்காரன் கிடையாது, ரஷ்யாக்காரன் கிடையாது, எல்லாம் தமிழர்கள், தமிழ் அறிஞர்கள், தமிழ் புலவர்கள். ஒரு சின்ன சான்று சொல்கிறேன், கரந்தை தமிழ்ச்சங்கம் தமிழை போற்றி வளர்த்த ஒரு இடம். அங்கே மறைமலை அடிகள் பேசுகின்றார். எதிரே அமர்ந்திருக்கவங்க பெரிய பெரிய தமிழ் சான்றோர்கள். பண்டிதமணி கதிரேசம் செட்டியார், நல்ல நாட்டுக்கோட்டை செட்டியார், தமிழுக்கென்று ரொம்ப உழைச்சவர். அவருடைய தமிழ் காதல் தான் எங்களுக்கெல்லாம் முதுகலயத்தில் பாடத்திட்டத்தில் படிக்க வேண்டிய ஒரு நூலாக இருந்தது. அற்புதமான நூல். அவர் வந்து அந்த காலத்தில் பேச்செல்லாம் கேட்டுட்டுக்கப்போ பார்வையாளர்கள் வந்து நிறைய கேள்வியெல்லாம் கேட்பாங்க, அவ்வளோ எளிமையாக பேசிட்டுலாம் வந்துட முடியாது. அப்போ இவர் வந்து தமிழில் நல்ல தமிழ் சொற்களை பயன்படுத்த வேண்டும், கூடிய வரையில் வட சொற்களையோ பிறமொழி சொற்களையோ எடுத்தாளக்கூடாதுன்னு எல்லாம் மறைமலடிகள் சொல்லி கொண்டிருந்த பொழுது அவர் எழுந்தார். நம்முடைய சங்க இலக்கியத்திலே சில சொற்கள்லாம் வந்து பிற சொற்கள் இருக்கே, அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார். அப்போ அவர் சொன்னார், இரண்டு விழுக்காடு சங்க இலக்கியங்களில் பிற சொற்கள் இருக்குது, அது பரவாயில்லை. அளவுக்கு மீறி இப்போ நீங்கள் உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனும் நீ அலையோ, வடசொற்கள் அத்தனை அருணகிரி, எல்லா மர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே, கிட்டத்தட்ட 60 மேலே வடசொற்கலப்பு நீங்கள் நிறையா பார்க்கலாம் பக்தி இலக்கியங்களில். அது ஒரு காலகட்டத்தில் மணிப்பிரவாளம்னு எழுதினது. இப்பொழுதாவது விழித்துக்கொண்டு தமிழை காப்பாற்ற வேண்டாமா? உடனே பண்டிதமணி சொன்னார், நாவுக்கரசர் சலம் பூவோடு தூபம், அது ரொம்ப அருமையான தேவாரம். சலம் பூவோடு தூபம் மறந்தரியே தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன், கூற்றாயின வாறு விளக்ககிலேன், கொடுமை பல செய்தன நானறியேன். முதல் பதிகம் அதில் சொல்லுகின்றார், சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன். அதாவது அவர் புறச்சமயம் போயிட்டா கூட சலம் பூவோடு தூபம் மறந்தறியேன், தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன், நலம் தீங்கிலும் உன்னை மறந்தறியேன், உன் நாமம் என் நாவில் மறந்தறியேன். என் உடம்பு தான் அங்கே இருந்ததே தவிர என் மனசு பூரா நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயம். அந்த மந்திரத்தை சொல்லும் நான் நமச்சிவாயவேன் சுந்தரர் சொல்கிற மாதிரி என் மனசு பூரா நான் உன்னை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு நாவுக்கரசர் சொல்கிற பதிகம் அது. அதில் சலம், ஜலம் என்ற சொல் தானே சலம்னு வந்தது. அப்போ நாவுக்கரசர் ஜலம்ங்கிற சொல்லை எடுத்தாண்டாரே, அது மட்டும் பரவாயில்லையா, பக்தி இலக்கியங்களில் தமிழ் வரத்தான தமிழில் பிற சொற்கள் வருதே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் பார்வையாளர்லேருந்து எழுந்து கேட்டார். மறைமலடிகள் சொன்ன பதில் பாருங்கள், எவ்வளோ நுட்பமாக. மறைமலை அடிகளுக்கு 3 மொழி தெரியும், நல்லா ஆங்கிலம் தெரியும், தமிழ் தெரியும், வடமொழி தெரியும். அவருடைய 60 மேற்பட்ட ஆய்வு நூல்களில் முன்னுரை ப்ரிஃபேஸ்னு அத்தனை ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கும். சாகுந்தலத்தை வடமொழியில் இருந்து தமிழில் மொழியாக்கம் செய்தவர் அடிகள். அவர் ஒரு பதில் சொன்னார், எந்த அளவுக்கு தமிழில் நுட்பமான ஒரு செய்தி பாருங்கள், தமிழில் பல பெயர்கள் காரண பெயர்கள். தண்ணி எப்படி ஓடுகிறது என்றால் சலசல என்று ஓடுகிறது, சலசல என்று ஓடுவதால் தண்ணிக்கு சலம் என்பது பெயர். சலம் ஜலமாயிற்றே தவிர ஜலம் சலமாகவில்லை,
அப்படின்னு நிறுவினார் மறைமலை அடிகள். மழை சோ என்று பெய்தது, அவள் படபட என்று பேசினாள். எல்லாம் பாருங்க, அடுக்கு சொற்கள் கிளவி கிளவியாக்கம் சொல்றமே, எல்லாமே காரண பெயர்கள், இடுகுறி பெயர்கள். மலைன்னு சொல்றோம் மவுண்டன் அப்படின்னு, தமிழ்ல எவ்வளவு சொற்கள் இருக்கு தெரியுமா? நீங்க எல்லாத்துக்கும் மலைன்னு சொல்லக்கூடாதான். அடுக்கி அடுக்கி வருது பாருங்க, அதை அடுக்கு அடுக்கம்னு சொல்லணுமா? அடுக்கு மேற்கு தொடர்ச்சி மலைகள் அடுக்கு தொடர்ன்னு சொல்ற, அதுக்கு பேர் அடுக்குன்னு பேர். இப்ப நாகமலை புதுக்கோட்டையை பாத்தீங்கன்னா நீளமா ஒரு யானை படுத்திருக்க மாதிரி போதுல, அதை நீங்க விலங்குன்னு சொல்லணுமா? விலங்கல், விலங்கு ஒண்ணுதான் குறுக்க வளரும், மனுஷன் மட்டும்தான் நேர வளர்றான். அதனால குறுக்கே வளர்கின்ற மலையை நம்ம எப்படி சொல்லணும் என்றால் விலங்கு, விலங்கல். மலைக்கு பேர் விலங்கல். அடுக்கு சின்னதாக மலை இருந்ததுன்னா குன்றுன்னு சொல்லணுமா? சில மலையை ஒரு உட உடச்சிங்கன்னா புற புற விழுந்துடும், உள்ள புறா மணல், அதுக்கு பேர் புறை பொச்சைன்னு சொல்லணுமா? இப்படி மலைக்கு மட்டும் 12 பேர் சொல்கிறார் மறைமலை அடிகள். அவ்வளவு அருமையாக சொல்லாராய்ச்சி படித்ததுனால ஒரே அடி அடித்த பண்டிதமணியை, இல்லை ஜலம் என்பது சலம் என்று ஆகவில்லை என்றாயிற்று. நீங்க சில பெயர்களை எப்படிலாம் தவறாக மொழிபெயர்த்தார்கள் பாருங்க. தமிழும் வடமொழியும் அறியாத காரணத்தால் வேதாரண்யம்னு ஒரு ஊர் சொல்றோம்ல, அதுக்கு வந்து தமிழ்ல நான்மறை காடு. ஞானசம்பந்தரும் நாவுக்கரசரும் போய் கதவை திறப்பதற்கும் மூடுவதற்கும் பதிகம் பாடின இடம். தமிழ்ல ஒரு எழுத்தை மாத்தினீங்கன்னா கூட பொருள் மாறிவிடும். மறை சின்னரை போட்டீங்கன்னா மான்னு அர்த்தம். இன்னும் சின்னரை பெரிய ரை தானே நம்ம சொல்றோம், இடையினம் வள்ளினம் சொன்னோம்னா புரியாது. இந்த ரையை வந்து நம்ம சின்ன ரைன்னு சொல்கிறோம், வல்லின ரகரத்தை பெரியரான்னு குழந்தைங்களுக்கு நம்ம சொல்கிறோம். வல்லின ரகரம் போட்டால் மறை என்றால் வேதம் என்பது பொருள். இடையின ரகரம் போட்டால் மறை என்பதற்கு மான்கள்னு பேர். அந்த இடம் எப்படி இருந்திருக்கு? ஆரண்யம்னா காடு, நான் மறை காடு. அந்த மறை என்ற அந்த மான் இனங்கள் நிறைய இருந்த ஒரு இடம் மறைக்காடு. இவன் என்ன பண்ணான்? அந்த பேரை பூரா மாத்தினான் பாருங்க. அபீத குஜாம்பாள், உண்ணாமுலை, தாயுமானவர் மாத்ரு பூதேஸ்வரர், பூதத்தெல்லாம் கொண்டு வந்து தமிழில் கொண்டாந்து போட்டு எத்தனை இறைவனுடைய பெயர்கள், இறைவியின் பெயர்கள், ஊர் பெயர்கள் மாத்தினதுல எவ்வளோ தப்பாவும் பண்ணியிருக்காங்கிறது தான் இந்த உதாரணம் சொல்கிறேன். மறைக்காடு, மறை என்ற மான்கள், அந்த மான்களுக்கு கொம்பு உண்டான், அந்த மான்கள் நிலவிய பகுதின்றனால தமிழில் இயல்பாகவே மறைக்காடுன்னு இருந்ததை இவன் வந்து பெரியரா போட்டு வல்லின ரகரமாக இவன் பிழையாக உணர்ந்து மறை என்றால் வேதம், வேதங்கள் இருக்கின்ற காடு, வேதத்துக்கும் காட்டுக்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? வேதாரண்யம். தப்பா இல்லையா? இப்படி நிறைய பிழைகள் உண்டு. இப்ப அடிகள் சொன்னதுக்கு அப்புறம்தான் இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். எனவே தமிழ், தமிழ் இசை, நான் மறைகள், தேவாரங்கள் இவற்றையெல்லாம் காத்தவர்கள், அந்த காத்து இருந்த காரணத்தால தான் இன்னைக்கு நமக்கு செம்மொழின்னு கோயம்புத்தூர் அவ்வளவு அருமையாக கொண்டாடுகின்ற அளவுக்கு அந்த தமிழை காத்தது நாயன்மார்களும் ஆழ்வார்களும். அந்த நன்றியை நாம் என்றுமே நினைச்சு பார்க்கணும். ஆழ்வார்களும் நாயன்மார்களும் இல்லை என்றால் இன்று தமிழே கிடையாது. ஏன்னா கொஞ்சம் பாரதி பாரதிதாசன் புதுக்கவிதையை வச்சுட்டு நீங்கள் எப்படி தமிழ் மொழி மாநாடு நடத்த முடியும்? எனவே பக்தி இலக்கியங்கள் செய்த பெரிய பணி அது என்பதனை நாம் நினைச்சு பார்க்கணும். அதுதான் சொல்றாரு, இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம், அம்மையே சிவலோகமும் ஆளலாம். இந்த தேவாரங்களை படிச்சீங்கன்னா நமக்கு வீடு பேரு கிடைக்கும், யாதும் ஐயுறவு இல்லை. சத்தியம் பண்றாங்க. நீங்க ஞானசம்பந்தருடைய பதிகத்துல எனக்கு ரொம்ப பிடித்தது கோளர் பதிகம். அதுல கடைசியில சொல்வார், இந்த வேயிறு தோழிப்பங்கல்ல, தேனமர் பொழில்களாலே விளை சென்னல் துண்ணி வளர் செம்பொன் எங்கும் நிகழ, நான்முகன் ஆதியாய பிரம்மாபுரத்து மறைஞான ஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய். ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமது. என் மீதும், என் தமிழின் மீதும், சிவன் மீது நான் வைத்திருக்கின்ற பற்றின் மீதும் ஆணை. நீங்க தேவாரம் படிச்சீங்கன்னா நாளும் கோளும் நல்லதை தான் செய்யும், எந்த நவகிரகமும் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இனிமே அந்த அளவு உரைப்பு நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது என்பதனை தேவார பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன. திருமுதுகொன்றம் வருகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். 12,000 பொற்காசுகள் கொண்ட ஒரு மூட்டையை கொடுத்தார் சாமி. ஏன்னா இவருக்கு இடம் எவ்வளோ கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது. இவர் வாங்கி கொண்டார். பாருங்க, இவருக்கு எப்போவுமே நான் சொன்னல நெல்லெல்லாம் அங்கே கொண்டாந்து கொட்டுன மாதிரி, யோ நீ பாட்டுக்கு 12,000 பொற்காசை கொடுத்து எப்படி நான் தூக்கிட்டு போகிறது, நான் எல்லாத்தையும் இங்கே மணிமுத்தாரில் போட்டுருவேன். அங்கே போய் பேங்கிங் சிஸ்டம் முத முதல்ல கொண்டு வந்தது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தான். எல்லாத்தையும் இங்கே போட்டுருவேன், ஆனால் நான் திருவாரூர் குளத்தில் போய் எடுக்கிறப்போ இந்த காசெல்லாம் எனக்கு அங்கே வந்து கிடைக்கணும். இறைவன் என்ன பண்ண முடியும்? நண்பன் கேட்குறானே,
சரினார். இவருக்கு அப்படியும் இவர் மேலே கொஞ்சம் சந்தேகம், ஒரு காசு எடுத்து கொஞ்சம் வெட்டி வச்சுக்கிட்டாரா, ஏன்னா இவன் கொஞ்சம் அதை கலந்து கலந்து மாற்றி கொடுத்துட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு கொஞ்சத்தை வெட்டி வச்சுக்கிட்டார். திருவாரூருக்கு வந்தார். மனைவி கேட்டால், இங்கே பாருங்கள், நீங்கள் இல்லாத நேரத்தில் எல்லாம் சேர்ந்து சாப்பாடெல்லாம் பண்ணி போட்டு சரியாக போச்சு, உடனடியாக பொன் வேண்டும், அதெல்லாம் இருக்குது, 12,000 பொற்காசுகள் பாரு திருவாரூர் குளத்தில் கிடைக்கும், ஆற்றில் போட்டு குளத்தில் தேடுவீரோ அப்படின்னு அந்த அம்மா கிண்டல் பண்ணுறாங்களாம். உடனே ஊரே கூடி போச்சு, இவர் எங்கேயோ மணிமுத்தாரில் போட்டுட்டு திருவாரூரில் வந்து எடுக்க போகிறாருன்னு ஊரே கூடி போச்சு. இவர் பாட்டுக்கு பதிகம் பாடிக்கிட்டே இருக்காரு, தேடுறாரு, கிடைக்கவே இல்லை. இப்போ சொல்கிறாரு, பொன் செய்த மேனியீர் புலி தோலை அரை கசைத்தீர், முன் செய்த மூ எயிலும் எரித்தீர், முதுகுன்ற அமர்ந்தீர். அப்பா நீ திருவுரத்தெல்லாம் அரைச்சா வச்சா எல்லாம் சரி, மின் செய்தி இப்போ எனக்கு எது ரொம்ப கேவலமாக தெரியுமா, நீ கொடுக்கலனா கூட பரவாயில்ல, இவன் பக்கத்தில் உட்காந்து கேள்வி பண்ணிட்டு இருக்கா. அந்த மனைவி இருக்கா பாரு, அது கிண்டல் பண்ணால் கணவன்மார்களுக்கெல்லாம் ரொம்ப ரோஷம் வந்துடும். அடுத்த வீட்டுக்காரன் எதை சொல்லலாம், எடுத்த வீட்டுக்காரன் சொல்லலாம், பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லலாம், யார் வேணாலும் சொல்லலாம், இன்னைக்கு ஏதாவது மூளை இருக்கா, ஆற்றுல போட்டு குளத்தில் போய் தேடிங்க, இவ என்னை கிண்டல் பண்ணுற லெவலில் கொண்டாந்து என்னை விட்டுட்டியே. அவர் சொல்ல பாருங்க, பறவை இவள்தன் முகப்பே என் செய்தவாறு அடிகே அடியேன் இட்டளம் கெடவே. நான் ரொம்ப அதை டெலிகேட்னு சொல்கிறீங்கல்ல, இட்டளம், இப்படிப்பட்ட ஒரு டெலிகேட்டான ஒரு பொசிஷனில் கொண்டாந்து என்னை விட்டுருக்க, நீ சொல்லி தானே நான் அங்கே போட்டேன், இப்போ கொண்டாந்து இப்படி என்ன ஒரு வம்பில் மாட்டிட்டேன்னதும் அப்படியே பொன் வந்து கிடைக்குது. எடுத்தவர் என்ன செய்தார், அங்கே மாற்றுரைத்த விநாயகர்னே திருவாரூர் குளத்தங்கரையில் பிள்ளையார் உட்காந்துருக்கார், அங்கே போய் இப்படி உரைச்சி பார்த்தாரா மாற்று குறைஞ்சி போச்சு. உடனே இப்படி உண்டா நீ அநியாயம், அப்போ நீ நல்லா 24 கேரட்டை கொடுத்துட்டு இப்போ 22 கேரட்டை கொடுத்தேன்னு திரும்பி ரெண்டு பதிகம் பாட மாற்று உரைத்த விநாயகர் சன்னதியில் அவருக்கு எல்லா காசுகளும் ஒழுங்காக கிடைக்குது. அப்படி இவற்றை விளையாடுறதுக்கு சிவபெருமான் அவ்வளோ ஆசை, இவற்றை என்ன மாதிரி செஞ்சு இவரை விளையாடி, ஏதாவது செஞ்சு இவரோட விளையாடணுங்கிறது ஒரு நண்பனுக்கு உரிய ஒரு முறையில் விளையாண்டிருக்கான்னு பார்க்குறோம். இப்போ வந்து நம்ம ஒரு திருமணத்தை பார்த்துருக்குறோம், இருக்கின்ற நேரத்தில் அடுத்த திருமணத்தை நாம் பார்க்க வேண்டும்.